அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தொகுதி வாரியாக பறையர்களின் வாக்கு வீதம். பறையர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள். தமிழகத்தில் மிக கணிசமான அளவு வாழக்கூடிய பெரும்பான்மை இன மக்கள் பறையர்களே. தமிழகம் முழுவதும் சுமார் 18% மக்கள் பறையர் இனத்தைச் சார்ந்தவர்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது. அதாவது 1930 நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின்படி, அதற்கு பின்பு இம்மக்கள் பழுகி பெருகி உள்ளதாகவும், தற்பொழுது 21-22% மக்கள் வாழ்வதாக கூறப்படுகிறது. வட தமிழகத்தில் கணிசமான அளவு பறையர் இன மக்கள் வாழ்கிறார்கள். குறிப்பாக ஒரு சில தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இவர்கள் உள்ளார்கள். வட தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளுவர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் 30% அதிகமான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதேபோன்று சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் 20% மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களை 5 வகைகளாக பிரிக்கலாம். அதாவது 30% மேல் உள்ள மாவட்டங்கள், 20% மேல் உள்ள மாவட்டங்கள், 10% மேல் உள்ள மாவட்டங்கள், 10% கீழ் உள்ள மாவட்டங்கள், 5% மேல் உள்ள மாவட்டங்கள் என பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக 30% மேல் அதிகமாக வாழ்ந்து வரக்கூடிய 30% மேல் உள்ள தொகுதிகளை இப்பொழுது நாம் காணலாம். 30% அதிகமான வாக்கு வங்கிகளை கொண்டுள்ள பறையர்கள் வாழும் தொகுதிகள்: சிதம்பரம் தனித்தொகுதி, விழுப்புரம் தனித்தொகுதி, கடலூர் பொது தொகுதி, திருவள்ளுவர் தனித்தொகுதி, காஞ்சிபுரம் தனித்தொகுதி என்ற 5 தொகுதிகளில் மட்டும் பறையர் இன மக்கள் 30% அதிகமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். 20% மேல் கணிசமாக பறையர்கள் வாழும் தொகுதிகள்: திருவண்ணாமலை பொது தொகுதி, ஆரணி பொது தொகுதி, வேலூர் பொது தொகுதி, அரக்கோணம் பொது தொகுதி, மயிலாடுதுறை பொது தொகுதி, நீலகிரி தனித்தொகுதி, தருமபுரி பொது தொகுதி, கள்ளக்குறிச்சி பொது தொகுதி, திருப்பெரம்பலூர் பொது தொகுதி, தென் சென்னை பொது தொகுதி, வடசென்னை பொது தொகுதி மற்றும் புதுச்சேரி பொது தொகுதி போன்ற தொகுதிகள் ஆகும். 10% மேல் பறையர் இன மக்கள் வாழும் தொகுதிகள்: நாகப்பட்டினம் தனித்தொகுதி, சேலம் தொகுதி, கிருஷ்ணகிரி தொகுதி, மத்திய சென்னை தொகுதி போன்றவைகள் ஆகும். 10% குறைவாக பறையர் இன மக்கள் வாழும் தொகுதிகள்: திருச்சிராப்பள்ளி தொகுதி, தஞ்சாவூர் தொகுதி, பெரம்பலூர் தொகுதி, நாமக்கல் தொகுதி, திருப்பூர் தொகுதி, பொள்ளாச்சி தொகுதி, ஈரோடு தொகுதிகள் ஆகும். 5% குறைவாக பறையர் இன மக்கள் வாழும் தொகுதிகள்: கன்னியாகுமரி தொகுதி, திருநெல்வேலி தொகுதி, தூத்துக்குடி தொகுதி, தென்காசி தனி தொகுதி, விருதுநகர் தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி, சிவகங்கை தொகுதி, மதுரை தொகுதி, தேனி தொகுதி, திண்டுக்கல் தொகுதி, கரூர் தொகுதி மற்றும் கோயம்புத்தூர் தொகுதிகள் ஆகும். இங்கு 5 வரையறையாக இவர்கள் பிரிக்கப்பட்டுள்ளார்கள். 30% அதிகமாக வசிக்கும் தொகுதிகளில் பறையர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள். இத்தொகுதிகள் பெரும்பாலும் வட தமிழகத்திலேயே உள்ளது. அதிலும் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள 2 தொகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 1 தொகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 1 தொகுதி, திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள 1 தொகுதி போன்றவற்றில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளாக இவர்களே வாழ்ந்து வருகிறார்கள். தமிழகத்தில் 7 தொகுதிகள் தனி தொகுதிகளாக வரையறை செய்யப்பட்டுள்ளன. அவைகள்: திருவள்ளுவர் தனித்தொகுதி, காஞ்சிபுரம் தனித்தொகுதி, விழுப்புரம் தனித்தொகுதி, சிதம்பரம் தனித்தொகுதி, நாகப்பட்டினம் தனித்தொகுதி, நீலகிரி தனித்தொகுதி, தென்காசி தனித்தொகுதி போன்றவைகள் ஆகும். இதில் திருவள்ளுவர் தனித்தொகுதி, காஞ்சிபுரம் தனித்தொகுதி,
விழுப்புரம் தனி தொகுதி, சிதம்பரம் தனி தொகுதி என்ற நான்கு தொகுதிகளிலும் பெரும்பாலும் பறையர் இன மக்களே வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகிறார்கள். நீலகிரி தொகுதியில் சில தேர்தல்களில் மலைவாழ் மக்களையும், சில தேர்தல்களில் அருந்ததியர்களையும், சில தேர்தல்களில் பறையர் இன மக்களையும் வேட்பாளர்களாக நிறுத்துகிறார்கள். நாகப்பட்டினம் தனி தொகுதி மற்றும் தென்காசி தனி தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வேட்பாளர்களாக நிறுத்துகிறார்கள். நன்றி.